மெயினா நான் இங்க வந்ததுக்கு காரணம் இங்க நிக்கிறாரு அவர்தான் விக்னேஷ் தான். இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. தன் நடிப்பாலும் வளர்ப்பாலும் அந்த கதாபாத்திரமாக வாழ்பவர் தனுஷ். படத்துக்கு படம் மெருகேற்றும் நடிப்பு, உள்ளூர் சினிமா முதல் உலக சினிமா வரை உலக நாடுகளில் தன் பெயரை ஒலிக்க வைத்தவர் தனுஷ். அவர் இல்லாத இந்த மேடை சிறு வருத்தம் என்றாலும் தனுஷ் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து தனுஷ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்ணன் குழுவின் பிரஸ் மீட்டில் நான் கலந்து கொண்டதற்கு, கர்ணன் திரைப்படத்திற்கு தொடர்ந்து பெரும் ஆதரவு தந்து வரும் உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி. உங்களுடன் இப்போது இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாகவே இருந்திருப்பேன். சீக்கிரம் வருவேன். கர்ணன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ஸ்பெஷலாக நினைக்கிற கொண்டாடுற நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு நடிகனா மனிதனா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. மாரி செல்வராஜ் உறுதியும் அவரோட ஹியூமனிட்டியும் தினம் தினம் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு பர்சன் மாதிரி ஒரு நல்ல ஹியூமனாக இருக்க முடியுமான்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். என்னைய உங்கள் கர்ணனாக மாற்றினதுக்கும் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி மாரி. எப்பவும் இப்படியே இருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் காத்திருக்கு. என்னையும் நான் தேர்ந்தெடுக்கிற கதைகளையும் அவ்வளோ நம்புகிற தானுசாருக்கு என் நன்றி. அவர் என்மேல் வச்சிருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை எனக்கு ஒரு நடிகனாக இருக்கிற பொறுப்புகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிற சக்தியை கொடுத்துட்டே இருக்கு. நம்ம மண்ணோட இசை வழியாகவும் அந்த மண்ணின் கலைஞர்கள் மூலமாகவும் சந்தோஷ் கர்ணனுக்கு ஒரு யானை பலத்தை சேர்த்திருக்கிறார். அவருக்கு தேங்க்ஸ். எனக்கு வெல்விஷர்ஸ் ரொம்ப கம்மி தான். என்னோட ஜென்யூனான வெல்விஷராக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். இந்த இடத்துல நான் மீனா சந்தோஷ் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லணும். அவங்க தான் எனக்கு மாரி செல்வராஜை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. தேங்க்யூ தேனி ஈஸ்வர் சார், உங்களோட ஒர்க்கை பார்த்து எல்லாரும் அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட் சார். கர்ணனோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் அவங்க டெடிக்கேஷன், லவ், சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்காக உடல் ரீதியாக, மன ரீதியாக, எமோஷ்னலாக என்னை விட உழைப்ப அவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. கர்ணன் இவங்களோட நம்பகத்தன்மையோட அத்தன்டிக்காக இருக்குது அப்படின்னு அது அவங்க எல்லாரோட உழைப்பால் தான் அப்படின்னு சொல்வேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவும் அன்பும் அளித்து வரும் என் ரசிகர்களுக்கு நன்றி. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க எப்போதும் ட்ரை பண்ணுறேன். கர்ணன் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும்னு நம்புகிறேன். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. கண்ணன் வருவான், கர்ணன் வருவான், சீரும் கேள்விகளை ஏந்தி வருவான். ஓம் நமச்சிவாய தனுஷ். மாரி செல்வராஜ் தம்பி பேசின பிறகு சொல், செயல், சிந்தை அத்தனையும் திக்கும் காடுது. படம் பார்த்தது நான் விவரித்து சொல்லலான்னும் போது அவரே விவரிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் பேசினிருக்கும் போது என் கண்கள் கசிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான, உள்ளபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு திரைக்காவியத்தை வடித்திருக்கிறாரு. காலங்காலமாக வாழ்ந்து மறைந்த இயக்குனர் சான்றோர்களெல்லாம் வந்து அவர் வழியில் தான் இறங்கி பண்ணியிருக்காங்கன்றது தான் நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் இருக்கையை விட்டு வெளில வர முடியுமான்றது சிந்திக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நான் உக்காந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பிடிமானம் இருந்தது. நான் பார்க்குற அத்தனை நல்லவர்கள்கிட்டலாம் வந்து நான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து அவருக்கு சுதந்திரம் கொடுத்தது உண்மை. பட் ஆனால் நான் எந்த அளவுக்கு, ஏன்னா நான் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதே இல்லை. ஒரு தடவை போன ரோட்டில் கொடும் வெயிலில் எடுத்துன்னு இருந்தார். ஒரு நிறைமாத கர்ப்பிணியினுடைய ஒரு காட்சி அது. அவர் அந்த இடத்துல அவரை பார்த்துட்டு நேராக தனுஷ் தம்பி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அவரை பார்த்து உடனே வண்டியில் வந்துட்டேன். பட்டு எல்லோரும் என் சம்மந்தப்பட்டவங்களாம் இயக்குனருடைய பணியில் சொல்லும்போது அத்தனை வேலையும் தன் தோல் மேலே சுமந்த ஒரு சுமைதாங்கி, அந்த சுமை தாங்கிக்கு வந்து நான் வந்து என்கிட்ட எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பார் விளம்பரம் பண்ணுறதுக்கு. அப்போது என்னுடைய ஆராதனை, ஆரவாரம்,
அளப்பரிய மகிழ்ச்சி அத்தனையும் அந்த தம்பிக்கு செலுத்துவேன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன், அதாவது நான்கு பாடல்கள், நான்கு வேதங்களாக காலங்காலமாக நிற்கக்கூடிய பாடல்களை வடிச்சிருக்கிறாரு. அதை அந்த படத்தை படமாக்கின தம்பி தேனீஸ்வரியனை வந்து சந்திக்கும்போது, உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க, நீ என்ன வேணாலும் எடுத்து பண்ணு, ஆனால் தலை சிறந்த படமாக எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து சும்மா சொல்லக்கூடாது. அந்த அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது, பிகாசோ ஓவியம் மாதிரி இருக்குது. பாலு மகேந்திரா சார் இல்லையே, மார்க் பாட்டில் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படைப்பாளியாக தம்பி கிடைச்சிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டரு, நான் நிறைய ஆர்ட் டைரக்டரோட பழகியிருக்கிறேன். ஒரு குழந்தைத்தனமாகவும் ஒரு ஜாலியாக, ஆனால் கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ வடித்து கொடுத்துருக்குற அந்த தம்பியும் பார்க்குறேன். படத்தில் எடிட் பண்ணவங்களும் சரி, மிக்சிங் பண்ணுறவங்களும் சரி, படத்தில் பண்ண அத்தனை, நான் நட்டியை பற்றி சொல்லணுன்னா அது எங்கள் குடும்பத்து பிள்ளை. அந்த பேரை சொன்னோடனே என் முகம் மலர்ந்தது, என் அப்படியே ஒரு நெகிழ்ச்சி இருந்தது. தம்பி உடனே பண்ணு, நம்ம தம்பி தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் நடந்து வர நடையும், அவன் பார்க்குற பார்வையும், டைரக்டரு எப்படி, அதாவது இன்னொரு படம்னு இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, நான் பிடிச்சிட்டேன் இன்னொரு படத்தை. நான் உட்காந்து கேமரா ஒன்று எடிட் பண்ணி அது ஒரு வியாபாரம் பண்ணிவிடுவேன் நான். அது இந்த அந்த அது வந்து இந்த கலைஞர்களுக்கு வருங்காலத்துக்கு வைப்பு நிதியாக நான் தரத்துக்கு இருக்கேன். அந்த மாதிரி அதோடு மட்டும் இல்லை, இந்த குடும்பம், இந்த மாரி செல்வராஜை வந்து தொடர்ந்து அவர் வெளியில் போகக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்கணும்னு தான் பார்க்குறேன். எப்படி வெற்றிமாறன் பிடிச்சி வச்சுருக்கணும், அந்த மாதிரி மாரி செல்வராஜ் பிடிச்சி வச்சுன்னா, இப்படி ஒரு படைப்பிலக்கணத்தை தரக்கூடிய தம்பிமார்கள் வந்து இப்போ தான் கிடச்சிருக்காங்க. இந்த சினிமா செய்த புண்ணியம், நீங்கள் வந்து 9ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்லை 9ஆம் தேதி நன்னோ நீங்கள் பார்க்கும்போது இந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்வீங்க. நிறைய படத்தில் தாரகைகள்லாம் வந்தாங்க, அவங்க தாரைகள் இல்லை தேவதைகளாக இருக்காங்க படத்தில், ஒரு வாழும் தெய்வங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பிலக்கணத்தை தந்திருக்காங்க. யாரையாவது சொல்கிறதுக்கு மறந்துட்டுன்னா மன்னிச்சுங்க. எனக்கு மாரி செல்வர் பேசின பிறகு பேசுகிறதுக்கு வரல, நிறைய வச்சுருந்தேன். அவன் ஒரு உழைப்பாளி, உழைப்பின் சிகரம், உயர்ப்பின் உச்சம், அதாவது ஆத்மார்த்தமாக உழைக்கிறேன். என்றைக்குமே அவன் விழுந்தது கிடையாது. நீ தடி உணின்னு இருக்கும்போது கூட நீ படம் பண்ணுவ, நான் படம் பண்ணி தருவேன். அந்த அளவுக்கு நெகிழ்வாக சொல்கிறேன். தனுஷை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. தனுஷ் வந்து எனக்கு படம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, மாரி செல்வராஜ் அனுப்பிச்சு நீங்கள் கேளுங்கன்னு, அது அவர் சொன்ன கதை சொன்ன விதம் அந்த கதையை வந்து ரூமில் வச்சுருக்கேன். தினசரி அதை பார்த்துட்டு வருவேன். ஏன்னா ஒரு தெய்வீகமான ஒரு படைப்பு கர்ணன். அந்த கர்ணன் வந்து அவனை கலங்கப்படுத்தவே முடியாது, கழிப்பெருவு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான இடத்தை தருவான். அதோடு மட்டும் இல்லை, எனக்கும் மாரி செல்வராஜுக்கு ஒரு நட்பு பாலமாக இந்த வெங்கடேஷன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கான். அவன் சின்ன பையன், எப்படா பண்ண போகிறான்னு பயந்துனே இருந்தேன். பிரமாதமாக பண்ணான். அதோடு என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இளங்கோ, என்னுடைய இளைய மகன், அவன் வந்து ஒரு யாரையுமே வந்து மனசில் ஏற்றுக்க மாட்டான். ஆனால் மாரி செல்வராஜிக்கு அடிமையாக இருக்கிறான் கலாபுரம். அவன் படம் பார்த்துட்டு அவன் நெகிழ்ந்த நெகிழ்வு ஆஃபீஸில் வந்து பேசினது வர்ணிக்கவே முடியாது. மதன், அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை சொல்கிறேன். தொடரும் பணி தொடரும், வெல்லும் வெல்லும் வெல்லும், வாய்மையே வெல்லும். வெல்லுவான் கர்ணன், அல்லுவான் புகழ், அல்லுவான் அச்சம் கொள்ளுவான். வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. தல அஜித் அவர்களுடைய காதல் மன்னன் படத்தை நீங்கள் HD வெர்ஷனில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா BS வேல்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.